பாட்டுக்கு வரும். அண்மைச்செய்தி, காவலர்களை உயரதிகாரிகளின் தனிப்படை காரணங்களுக்காக பயன்படுத்துவது குற்றம் என உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அரசியல்வாதிகளும் காவல்துறையும் கூட்டு சேர்ந்து செயல்படக்கூடாது என்ற கருத்தையும் உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஓய்வு பெற்ற காவல்துறையினர் நீதிபதிகளின் வீடுகளில் உள்ள காவலர்களை திரும்ப பெற வேண்டும் என்றும், ஆர்டர்லிகளை வைத்துள்ள அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. காவல்துறை தொடர்பான முக்கியமான பல்வேறு உத்தரவுகளை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. ஆர்டர்களை வைத்துள்ள அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு உத்தரவாதம் வழங்க வேண்டும் என்ற கருத்தை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை நீதிமன்ற செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், இப்போ ஆர்டர்களை திருப்பி பெற வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது, வழக்கினுடைய பின்னணி என விவரங்கள்? 2014 மாணிக்கவேல் என்பவரை காவலர் குடியிருப்பிலிருந்து காலி செய்யுமாறு பிறப்பித்த உத்தரவை உயர் நீதிமன்றம் உறுதி செய்த பிறகும் இந்த ஆண்டுதான் அவர் அந்த இடத்தை காலி செய்திருப்பதாகவும், அதன் காரணமாக அவர் மீது இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் ஒரு வழக்கை விசாரித்து வருகிறார். ஏற்கனவே இந்த வழக்கில் தமிழகத்தில் இந்த ஆர்டர்லி முறையை நிறுத்துவது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் விசாரிக்கப்பட்டது. அப்போ தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் ஆர்டர்லி முறை குறித்து உடனடியாக கவனத்தில் கொள்ளும்படி தமிழக டிஜிபிக்கு உள்துறை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் காவல்துறை உயர் அதிகாரியுடன் முதலமைச்சரும் கூட்டங்கள் நடத்தியுள்ளதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. மேலும் யார் யார் இப்போது அனுமதியை மீறி கூடியிருக்கிறார்கள் என்பதை கண்டறிய டிஜிபி உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம், அதாவது முறையாக ஓராண்டு பயிற்சி முடித்துவிட்டு 45,000 ரூபாய் சம்பளம் பெறும் காவலர்களை உயர் அதிகாரிகள் தனிப்பட்ட காரணங்களுக்காக பயன்பட்டது குற்றமாகவும் என்று தெரிவித்தார். மேலும் படித்தொகையை பெற்றுக்கொண்டு வீட்டு உதவியாளர்களை வேண்டும் நியமித்துக் கொள்ளலாம், ஆர்டர்களை பயன்படுத்தும் அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். மேலும் உடனடியாக தமிழகத்தில் இந்த ஆர்டர்லி முறை திரும்ப பெற வேண்டும் என்றும் ஒரு அறிவுரை வழங்கினார். மேலும் அரசியல்வாதிகளும் காவல்துறையும் கூட்டு சேர்ந்து செயல்படுவது அது பேரழிவுக்கு கொண்டு செல்லும் என்றும் தெரிவித்து, அரசியல்வாதிகளுக்கு பூங்குத்தும் பரிசும் கொடுப்பது குற்றங்களை அதிகரிக்க வாய்ப்பளிக்கும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்தார். வாகனங்களில் இருந்த அந்த கருப்பு ஸ்டிக்கரை அகற்ற நடவடிக்கை எடுத்துவிட்டு தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகளின் வாகனங்களில் இது போன்ற கருப்பு ஸ்டிக்கர்கள் மட்டும் ஒட்டியிருப்பது குறித்தும் நீதிபதி இன்று அதிருப்தி தெரிவித்தார். பின்னர் பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இன்று கொடுத்த விளக்கம் தனக்கு திருப்தி அளிப்பதாக தெரிவித்து, இந்த வழக்கின் அடுத்த விசாரணை ஜூலை 25 சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்துள்ளது. காயத்ரி, நன்றி மதன், வழக்கு குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.